நவராசனுடைய செகண்ட் எபிசோட் சம்மர் ஆஃப் 92. சம்மர் ஆஃப் 92 அப்படின்ற தலைப்பு சொல்லும்போதே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சு, நிச்சயமாக இது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக தான் இருக்கும் நமக்கு புரிய வச்சுருக்கு. இயக்குனர் பிரியதர்ஷன் இயக்குனர், நல்ல ஒரு படம்னே சொல்லலாம் இந்த சீரீஸில். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய நடிகராக உருவாயிருக்கக்கூடிய யோகி பாபு தான் படித்த ஊருக்கு, தான் வளர்ந்த ஊருக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வர்றாரு. அப்படியே தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை வந்து நினச்சி பார்க்குற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஸ்கூல் மேடையில், ஆண்டு விழா மேடையில் உட்காந்துருக்கும்போது அப்படி சைடு கண்ணில் பார்க்குறாரு, ஒரு டீச்சர் உட்காந்துருக்குறாங்க, ஒரு வயது முதிர்ந்த தோற்றம். அவங்க லட்சுமி டீச்சர் தானே அப்படின்னு குறிப்பாக கேட்குறாரு. பரவாயில்லையப்பா, இன்னும் ஞாபகம் வச்சுருக்கிறியே அப்படின்னு சொல்லி இன்னொரு சார் கேட்கும்போது, அவங்களுக்கு பேரமேத்திலாம் வந்துருச்சா அப்படின்னு ஒன்று, இல்லைப்பா அவங்களுக்கு என்ன கல்யாணமே முடியல அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். இதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்றதை கிளைமாக்ஸில் உங்களுக்கு வர லீடு காட்டி கொடுக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. யோகி பாபு பேச ஆரம்பிப்பார் நிகழ்ச்சியில். பேசும்போது தன்னுடைய அந்த ஸ்கூலுடைய நினைவுகளை சொல்லுவார். எங்கள் அப்பா எப்படியாவது நீ டென்த்து படிச்சுட்டா சுலோனில் எனக்கு வேலை காத்துட்ருக்குது, அதனால் எப்படியாவது டென்த்து சர்டிஃபிகேட் வேணுன்றக்கா என்னை படிக்க அனுப்புனார். ஆனால் ஏன் நேரம் 9th மட்டுமே 3 வருஷம் ஆகிப்போச்சு, அந்த 9th விட்டு நான் தாண்டவே இல்லை. நான் படிக்காதனால தோக்கலைங்க, விதியால் தான் தோத்தேன். ரொம்ப நொந்து போய் ஏன் ஒவ்வொரு வருஷமும் 9th தோத்தாருன்ற கதையை அவர் எடுத்து சொல்கிறதாங்க இந்த ஒரு 30 நிமிஷம் ஸ்டோரி, வேறு ஒன்றும் கிடையாது. முதல் வருஷம் என்ன சம்பவத்தினால தோத்தார், 2nd வருஷம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாத்தியார் சர்ம வாத்தியார் சொல்லி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அதனால் தோத்தாருவாங்க. அந்த 3வது சொல்லக்கூடிய கதை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஒரு ஆச்சரியமான ஒரு பிராமணால் குடும்பம், அவருடைய பொண்ணுக்கு வந்து அதான் அவங்களுக்கு கல்யாணம் வந்து நிச்சயமாகாது, ஏதாவது ஒரு காரணத்தில் தடைப்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். இதுக்கு இடையில் வந்து அந்த பொண்ணு ஒரு நாய் எடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க, அந்த நாய் வேறு வந்து அந்த வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் குலைச்சிட்ருக்கோம், இந்த பொண்ணு கூட படுத்து தூங்கும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படிப்பா ஆச்சாரமான குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணுவாங்க, இந்த நாய் எப்படியாவது கடத்தி விட்டுரு எங்கிட்ட விரட்டி விட்டுருன்னு புரோக்கர் சொல்லும்போது, இந்த நாய் எப்படிங்க நான் விரட்டி விட முடியும், பல தடவை முயற்சி பண்ணிட்டேன், திரும்பி திரும்பி வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிருது, எங்கெங்கேயோ விட்டாலும் இந்த நாய் போய் தொலைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். வேறு வழியே இல்லை, இந்த நாய் போனால் தான் உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், இதை விட்டால் வேறு வழி இல்லை, என்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ வந்து ஸ்கூல் டீச்சர்ஸோடு அவர் இது பண்ணும்போது ஒய்ஜி மேந்தன் சொல்லுவார், நம்மக்கிட்ட ஒரு ஆப்டான ஆள் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் தூக்கிட்டு போயிடுவான்னு சொன்னோடனே அவன்கிட்ட பேரம் பேசி, யோகி பாபு சின்ன யோகி பாபு பண்ணியிருக்கக்கூடிய அந்த பையன் ரொம்ப பிரமாதமாக அந்த கேரக்டர் பண்ணியிருப்பான், அப்படி அவன் தன்னுடைய கூட்டாளிகளுக்கு ஆளுக்கு 1 ரூபா தரண்டா 2 ரூபா தரண்டான்னு சொல்லி வாத்தியாட்ட ஒரு பேரம் பேசி அந்த நாயை அழகாக தூக்கிட்டு போவானுங்க. போகும்போது என்ன நடந்துச்சு அதை சொல்லிட்டோம்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். அந்த நாய் தான் இந்த கதையினுடைய, எப்படி யோகி பாபு நகைச்சுவைக்கு நடிகராக இருக்கிறோம் அது மாதிரி ஒரு வில்லனாக அந்த நாய் நடிச்சிருக்குதுன்னே சொல்லலாம். அந்த நாய் வந்து திரும்பி அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணுது, எப்படி பண்ணுது என்னன்றதை நீங்கள் படத்தில் பார்த்துக்குங்க, அதையும் நான் சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது. அந்த டீச்சர் தாங்க அந்த லட்சுமி டீச்சர், அந்த மேடையில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அப்போ நின்று போன கல்யாணம், இன்றைக்கு வரைக்கும் அந்த லட்சுமி டீச்சருக்கு கல்யாணமே முடியலை. இப்படி அவருடைய அந்த சொந்த கதையை 9th ஸ்டாண்டர்டு ஏன் நான் தொடர்ச்சியாக 3 வருஷம் ஃபெயிலானுன்ற அந்த சம்பவத்தை ரொம்ப அழகாக நகைச்சுவையோடு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நகைச்சுவைனாலும் கூட அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பார்க்க முடியுது சின்ன குழந்தைகளுக்கு என்ன பிடிச்சிருக்கலாம், நமக்கு வந்து பெருசாக அது நகைச்சுவையாக தென்படலை. ஒரு நிகழ்ச்சி ஓகே, ஒரு மலர் நினைவுகளாக அந்த கதையை அழகாக கொண்டு போயிருக்கிறாரு. எந்த இடத்துலையும் எந்த தொய்வும் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிற முடிகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஹாஸ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வை நமக்குள்ள முழுமையாக அது உருவாக்குச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படியாக இந்த எபிசோட் 2 முடிஞ்சிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன்.